திருச்சியில் புதிய செப்காட் அமைப்பதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள இடத்தை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டனர். திருச்சியில் புதிய செப்காட் அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் டி ராஜா சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டார். அதனையடுத்து திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட சூரியூரில் 150 ஏக்கரில் அதற்கான இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த இடத்தை தொழில்துறை அமைச்சர் டி ராஜா மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். மேலும் அந்த இடம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் டி ராஜா கூறியதாவது, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் செப்காட் திருச்சியில் அமைக்கப்படுகிறது. அதிகளவு வேலைவாய்ப்பு கொடுக்கும் வகையில் புதிய செப்காட்டில் நிறுவனங்கள் இருக்கும். திருச்சி பெல் நிறுவனத்திலிருந்து வழங்கப்படும் ஆர்டர்கள் குறைந்துள்ளதால் அதனை நம்பியிருந்த ஏராளமான தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டன. பெல் நிறுவனத்தில் அதிகளவு ஆர்டர்கள் கொடுக்க வேண்டும், அதனை மீட்க வேண்டும் என திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஆனால் அப்போதைய ஆட்சியாளர்கள் அது குறித்து கண்டுகொள்ளவில்லை. மத்திய அரசும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் பெல் நிறுவனத்தை நம்பியிருந்த தொழிற்சாலைகளை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அதனையும் தாண்டி இந்த பகுதியில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள் கங்காதரன், ஒன்றிய குழுத்தலைவர் சத்யா கோவிந்தராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அதே போல் டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியாக இருக்கு. அதன் ஒரு கட்டமாக இங்கே திருச்சியை ஒட்டி அந்த பகுதியில் தொழில் கொண்டாடுறது இங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இருக்கும் செயல்பட்டு வருகிறார். மங்கூர் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நிறைய காலமாக நம்ம பகுதியில் ஒரு பிளீஸ் படிப்போம். அதே மாதிரி இங்கே ஹெச்எபிக்கியோட லேண்ட் வந்து ஒன்று இருக்கு, அதை வந்து அன்யூட்டிலைஸ்டாக இருக்கு. அதை எடுத்தீங்கன்னா சுற்றுவட்டார் பகுதியில் பல இளைஞர்களுக்கு வேலை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதனால் அவர் சொன்ன ஒரு நம்ம கலெக்டர் கிட்ட பேசி இங்கே லேண்டை அழைச்சிருப்பீங்க. வழியாக வேறு ஒரு அதை அதற்காக ஒரு வேகத்தில் அமைச்சரோட இன்னைக்கு